வெல்கம் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது அளவியல் 2D சரிபகம். ஓகேவாங்க. பரப்பளவுக்கான உதவும் சூத்திரம் வந்து 1/2 × h × a + b சதுர அலகுகள். சரிபகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஹச் இந்த மாதிரி கூட வரலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம், இதை பீன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கோடு வருது இல்லையா, இதை வந்து இப்படி சொல்லலாம், 90 டிகிரிஸ். இது வந்து ஹச், இது பி, இது வந்து ஏ. அப்படின் சரிவகம் அப்படிங்கிறது இன்னொரு தடவை கூட டயக்ராம் போகிறேன், அதில் கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குங்க. இதை ஹச்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம், இதை ஏன்னு வச்சுக்கிறோம். இதுதாங்க சரிவகம். இப்போது இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. இப்போது பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 × h × a + b. இப் இதில் ஹச் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15 சென்டிமீட்டர் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. 1/2 15. அடுத்து ஏ வந்து 24 சென்டிமீட்டர், பி வந்து 20 சென்டிமீட்டர். 1/2 × 15 × இது ரெண்டையும் மல்டி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 44 வரும். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 ஜார் 4 2 2 ஜார் 4, 15 × 22, ஆன்சர் வந்து 330. ஓகேவா, ஆன்சர் வந்து 330 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவாங்க. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர், 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். மேலும் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்துக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி அந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 105 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 105 சென்டிமீட்டர், இது 50 சென்டிமீட்டர். அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 சென்டிமீட்டர், இது வந்து 60 சென்டிமீட்டர். ஏனில் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே சேம் ஃபார்முலா தான், பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 h × a + b. 1/2 h-ஓட வேல்யூ எவ்வளவு, 60. ஏ வந்து 105, பி வந்து 50. ஸோ இது என்ன மாறிடும், 30 கிடைக்கும். 30 × இந்த ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 155 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இதே இதில் 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரூபா சொல்லுறாங்க அப்படின்னா 15 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 4650 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ 4650 டிவைடட் பை 100 × எவ்வளவு, 15 தானே கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 5 ஜார் 10, 3 5 ஜார் 30. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 ஜார் 4, 3 2 ஜார் 6, 2 2 ஜார் 4, ரிமைனிங் ஒன்று இருக்கும், 5 2 ஜார் 10 வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 232 × 0.5 × 3, 5 3 ஜார் 15, ரிமைனிங் ஒன்று, 3 2 ஜார் 6 + 1 7, 3 3 ஜார் 9, 3 2 ஜார் 6. அப்போ ஆன்சர் வந்து
697.5 ஓகேவா அதாவது 4650 பை 100 இன்ட்டு 15 இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடும் இந்த இதில் 10 இருக்குது இங்கே 15 இருக்குது அப்போ 2 5s are 10 3 5s are 15 அதுக்கப்புறம் இந்த 2 இந்த 4 6 5 கேன்சல் பண்ணுறோம் அப்போ 2 2s are 4 இந்த 2 பண்ணுறோம் 2 2s are 4 3 2s are 6 2 2s are 4 ரிமைனிங் 1 அதோட ஜீரோ ஆட் பண்ணுறதுனால பாயிண்ட் வச்சு 10 எவ்வளோ இருக்கோ 5 2s are 10 போடுது ஸோ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 697.5 50 paisa ரூபா வந்து செலவாகும் ஓகேவா இப்போ தேர்ட் சம் பாருங்கள் பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர் உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணைப்பக்கங்களின் அளவுகளை காண்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஸோ பரப்பளவு ஈக்குவல் டு பரப்புன்னு கூட வச்சுக்கலாம் அல்லது 1/2 h இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா இந்த பரப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 180 1/2 உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 9 இணைப்பக்கங்களின் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது ஒரு இது இப்போ ஏ அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட இந்த பி வந்து 6 மீட்டர் வந்து அதிகமாக உள்ளது அப்போ அந்த வேல்யூஸ் ப்ளஸ் 6 ஓகேவா இப்போ 180 இன்ட்டு இந்த 9 இந்த மேலே வந்துடும் இந்த 9 வந்து அப்படியே கீழே வரும் ஏதாவது கீழே வந்து 1 இருக்கிறதாக அர்த்தம் அப்போ 1/9 இந்த இது வந்து தலைகீழே வரும்போது 2 into 1 வரும்போது ஸோ இதை என்ன பண்ணலாம் 2a + 6 இதை பண்ணிங்கன்னா 2 9s are இது 20 வரும் 2 9s are 18 அப்போ 40 20 into 2 14 வந்துடும் அப்புறம் இந்த 6 இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும் அப்போ 34 2a அப்போ ஏ ஈக்குவல் டு 34/2 என்ன வரும் அப்படின்னா 17 அப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 17 அப்போ பியோட வேல்யூ என்ன பண்ணணும் அதோட 6 ஆட் பண்ணணும் அப்படி தானே பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6 ஏ எவ்வளவு 17 + 6 என்ன வரும் அப்படின்னா 23 புரியுதாங்க இப்போ 4th சம் பாருங்கள் பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர் இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 சென்டிமீட்டர் மற்றும் 34.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க ஸோ அதே மாதிரி ஃபார்முலா தான் பரப்பு ஈக்குவல் டு 1/2 h × a + b அப்போ பரப்பு எவ்வளவு 1080 1/2 h வந்து நமக்கு தெரியாது ஸோ அதை ஹச்னே வச்சுக்கலாம் ஏ வந்து எவ்வளவு 55.6 இது வந்து 34.4 1080 இந்த 1/2 இங்கே வரும்போது 2/1 மாறும் ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாருங்கள் ஹச்சின்ட்டு இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 6 + 4 என்ன வரும் 10 ரிமைனிங் 1 1 + 4 5 5 + 5 10 ரிமைனிங் 1 ஸோ 3 + 1 4 4 + 5 9 இந்த 19 மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால அடுத்த பக்கத்தில் என்னாகும் டிவிஷனில் வரும் ஓகேவா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும் 1 9s are 9 ரிமைனிங் 1 18 இருக்கும் 2 9s are 18 அப்போ 12 × 2 என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 24 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் சம் 5th சம் பார்க்கலாம் ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது அதன் அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இருக்கு இல்லையா இது ஏ இது பி இது வந்து ஹச் கொடுத்துருக்காங்க அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரியே பரப்பு கண்டுபிடிச்சிக்கணும் 1/2 × h × a + b அப்போ 1/2 × h எவ்வளவு 50 இது ஏ வந்து 200 பி வந்து 150 ஸோ 1/2 × 50 × 350
இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50 வந்து இந்த 2 ல இவ்வளோ தடவை இருக்குன்னா 25 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 25 × 350 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8750 சென்டிமீட்டர்னு கிடைக்கும், நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும். இதில் 10 சதுர சென்டிமீட்டர் எவ்வளோ ரூபாய், 6. அதே இது 8750 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 25 × 350 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 10 சதுர சென்டிமீட்டர் 6 ரூபாய், அப்போ 8750 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 8750 × 10 × 6, இந்த ஜீரோ அந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 875 × 6 எவ்வளோ வரும்னா 5250 ரூபாய் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.